ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் செஸ் வாசம் இந்த ஒரு பர்டிகுலர் கொஷனை தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல ஒயிட் வந்து மேட் இன் த்ரீ எப்படி பண்ண போகிறாரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்பெசிஃபிக்காக மேட் இன் த்ரீ தான் இந்த இடத்துல பண்ணணும் இந்த இடத்துல ரெண்டு பான் வந்து ஒயிட்டுக்கு வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இந்த இடத்துல சப்போஸ் நீங்க இந்த பானை வந்து குயினா ப்ரொமோட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டன்டா இந்த இடத்துல கேம் வந்து ஸோ அதனால உங்களால இந்த இடத்துல குயினாவும் ப்ரொமோட் பண்ண முடியாது சப்போஸ் நீங்க இந்த பானை வந்து குயினா ப்ரொமோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல எப்படி இருந்தாலுமே ஒயிட் தான் வின் பண்ணுவாரு பட் மேட் இன் த்ரீ வராது இப்ப கிங் வந்து இந்த இடத்துல டி செவனும் இ சிக்ஸும் பிளே பண்ண முடியாது சப்போஸ் இ சிக்ஸ் பிளே பண்ணாலும் நம்ம குயினா ப்ரொமோட் பண்ணி இமீடியட்டா செக்மேட் பண்ணிடலாம் அப்படி இல்லையா இந்த இடத்துல கிங் வந்து டி செவன் பிளே பண்ணாலும் நம்ம குயினா ப்ரொமோட் பண்ணி இமிடியேட்டா ஒரு சூப்பரான செக்மேட் இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த ஒரு ரீசன் கிங்கால வந்து இந்த இடத்துல சி சிக்ஸ் மட்டும்தான் போக முடியும் சி செவனும் போக முடியாது இப்போ இப்போ நம்ம இன்னொரு பண்ணிக்கலாம் செக்கோட வருது கிங் டெக்ஸ் முடியாதுக்கு அப்புறமா குயின் சிபை செக் வரும் ஒன்னு கிங் சி செவன் கிங் ஏ செவன் தான் போய் ஆகணும் சப்போஸ் கிங் சி செவன் போனாலும் இந்த இடத்துல பிஷப் எஃப் ஓர் மூலியமா செக்மேட் அடிங்க பட் இந்த செக்மேட் பாத்தீங்கன்னா உங்களால செக்மேட்டே அச்சீவ் பண்ண முடிஞ்சது மேட் இன் உங்களால் அச்சீவ் பண்ண முடியல அண்ட் நீங்க வந்து திருப்பி கிங் ஏ செவன் பிளே பண்ணாலுமே இந்த இடத்துல குயின் ஏ ஃபைவ் மூலயமா செக்மேட் ஆகிடுவீங்க பட் ஸ்டில் இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மூலம் தான் அவங்களால செக்மேட்டே அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு மேட் த்ரீ உங்களால் பண்ண முடியல ஸோ மேட் த்ரீ பண்ணணும்னா என்ன பண்ணணுன்றதை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் குயினாக ப்ரொமோட் பண்ண முடியாது சப்போஸ் நீங்கள் நைட்டாக ப்ரொமோட் பண்ணால் கூட இந்த இடத்துல உங்களால் மேட் த்ரீ அச்சீவ் பண்ண முடியாது இப்போ கிங் வந்து சி சிக்ஸ் போவார் கிங் சி சிக்ஸ் போனதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி எஃப் எட்டை வந்து குயினை ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கிங் வந்து பி ஃபைவ் வருவார் இப்போ நீங்கள் திருப்பி குயின் ஏ த்ரீ ப்ளே பண்ணி கிங்கை வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ திருப்பி கிங் வந்து சி சிக்ஸ் போவார் இப்போ குயின் ஏ ஃபோர் செக் வரும் இப்போ கிங் டெக்ஸ் பி சிக்ஸ்க்கு அப்புறமா இந்த இடத்துல பிஷப் டிஎட் மூலமாக தான் உங்களால் செக்மேட்டே பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா மூல தான் உங்களால் இந்த செக்மேட்டே டெலிவர் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம பார்த்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ்லயுமே உங்களால் வந்து மேட் இன் த்ரீ அச்சீவ் பண்ண முடியாது மேட் இன் த்ரீ நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம வந்து பிஷப்பா தான் கன்வெர்ட் பண்ணி ஆகணும் இப்ப இந்த பிஷப் பாத்தீங்கன்னா இந்த டைனல் ஃபுல்லாவே வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு கீழ ஒயிட்டு கிங் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் முக்கியமா இந்த ஸ்கொயரை இந்த டார்ட் ஸ்கொயர் பிஷப்பும் கவர் பண்ணிட்டு இருக்காரு சோ நீங்க கண்டிப்பா இ சிக்ஸ் தான் வந்தாகணும் நீங்க திருப்பி இந்த இடத்துல குயினா ப்ரொமோட் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டேல்மேட் ஆகிடும் உங்களால் கிங்கை தூக்கிட்டு எங்கேயுமே போக முடியாது ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால் வந்து இங்கேயும் குயினா ப்ரொமோட் பண்ண முடியாது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிஷப்பா தான் ப்ரொமோட் பண்ண முடியும் பிஷப்பா ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறமா பாருங்க இப்போ கிங்கால வந்து எங்கேயுமே போக முடியாது ஒரே ஒரு ஸ்கொயரை தவிர்த்து அந்த ஒரு ஸ்கொயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிங் எஃப்ஐ தான் ப்ளே பண்ண முடியும் உங்களால் ஸோ கிங் எஃப்ஐ பிளே பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஃபைனலாக பிஷப் டி செவன் பிளே பண்ணி ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவரி பண்ணுறோம் அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் மொழியே இந்த செக்மேட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம் ஸோ ஆளுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பானுமே வந்து பிஷப்பாக வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து குயினா ப்ரொமோட் பண்ணும்போது பார்த்துருக்கோம் ரூக்காக ப்ரொமோட் பண்ணும்போது பார்த்துருக்கோம் ஏன் நைட்டாக ப்ரொமோட் பண்ணும்போது கூட பார்த்துருக்கோம் ஸோ பிஷப்பாக ப்ரோமோட் ப்ரொமோட் பண்ணுறது கொஞ்சம் ரேரான கேசஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற இந்த பசில் வந்து ஒயிட் வந்து மேட் இன் ஃபைவ்ல எப்படி இந்த பசில் கம்ப்ளீட் பண்ண போகிறாருன்றதை பார்க்கணும் இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிளாக் உடைய பான்ஸ் எல்லாருமே வந்து பிளாக் ஆகிட்டாங்க பிளாக்கால் எந்த பானுமே மூவ் பண்ண முடியாது அண்ட் பிளாக் உடைய கிங்குமே பிளாக் ஆகிட்டார் கிங் போகிற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா பிஷப் அண்ட் நைட் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பிளாக்குக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவர் இந்த பிஷப்பை மட்டும்தான் மூவ் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல மேட் இன் ஃபை எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் இந்த நைட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிங்குக்கு ஒரு ஓப்பன் செக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்தாலும் ஒயிட் வின் பண்ணிவிடுவார் பட் உங்களால் வந்து மேட்டின் ஃபைவெலாம் அச்சீவ் பண்ண முடியாது இப்போ கிங் ஜி சிக்ஸ் வராருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திருப்பி நம்ம நைட் இ செவன் செக் தர மாதிரி இருக்கும் இப்போ திருப்பி கிங் ஜி செவன் வருவார் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஆகி தான் ஒயிட் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்களால் மேட்டின் ஃபை பண்ண முடியாது ஸோ மேட்டின் ஃபை நீங்கள் பண்ணணுன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் கிங் பி டூ ப்ளே பண்ணுறீங்க கிங் பி டூ ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாக்கால் வந்து அவருடைய பிஷப்பை தவிர்த்து எந்த பீஸுமே மூவ் பண்ண முடியாது ஸோ பிளாக் வந்து பிஷப் பிஏட் தான் ப்ளே பண்ணி ஆகணும் பிஷப் பிஏட் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம இப்போ ஏ செவன் பிளே பண்ணுறோம் இப்போ செகண்ட் மூவ் பார்த்தீங்கன்னா ஏ செவன் மூலிமா நம்ம இந்த பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் இப்போ பான் தான் ப்ளே பண்ணியாகணும் பிஷப் பான் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கு இங்கே ஒரு வழி கிடச்சிச்சு ஸோ நம்ம ரூக் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஏ ஒனில் போடுறோம் இப்போ நீங்கள் திருப்பி பிஷப் பிஏட் தான் ப்ளே பண்ணியாகணும் இப்போ திருப்பி நம்ம ரூக்கை வந்து ஏ ஏட்டில் போடுறோம் ஒரு சூப்பரான ஸ்விங் பண்ணுறோம் இந்த இடத்துல நீங்கள் இந்த பிஷப்பை மட்டும்தான் மூவ் பண்ணி ஆகணும் இப்போ சிம்பிளாக ரூக் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணுறோம் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மூலம் இந்த ரூக் வந்து இந்த கார்னரில் வந்து கிங்கை வந்து செக்மேட் பண்ணுறாரு ஸோ இந்த பசுலோடைய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூக்கை வந்து ஆல் ஓவர் த கார்னர் வந்து ஸ்விங் பண்ணி கிங்கை வந்து செக்மேட் பண்ணுறீங்க ஸோ அதை எப்படி நீங்கள் கரெக்டாக ரீமென்யூட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியமான விஷயம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்த ரெண்டு பர்சன்ஸை பற்றி கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃபைனலாக நான் சைன்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ